வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடி மாசத்துல ஒரே ஒரு கிரக பெயர்ச்சி தான் இருக்கு. என்னன்னா, ஆடி 16ஆம் தேதி கடகராசியில் இருந்து பயணிக்கக்கூடிய சுக்கர பகவான் சூரியன் மனையேறி சிம்மம் ஏறி அமர்வார். அது ஒரு பெயர்ச்சி மட்டும்தான், மீதி எல்லாமே கன்னி ராசியில் கேது பகவானும் ரிஷப ராசியில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் கும்ப ராசியில் சனி பகவான் வக்ரமாகவும் அதே போல கடக ராசியில் புதன் பகவானும். இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்துடைய பலன்களை 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். துலாம் ராசிக்காரர்களை, துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் தொழில் ரீதியாக ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா அஷ்டமத்து குருவில் இருக்கீங்க, அஷ்டமத்து குருவானது கஷ்டம். அதே சமயத்தில் அவரோட செவ்வாய் பகவானும் சேர்ந்து வேலை விஷயமாக சில இடைஞ்சல்களையும் சில தொந்தரவுகளையும் சில நெருக்கடிகளையும் கொடுத்திருந்தாலும் இந்த மாதத்தில் 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் பகைவிட்டு அமர்ந்து உங்களுக்கு வந்து பல வாய்ப்புகளை சமாளிப்பதற்கு, வேலை விஷயமாக உங்களுடைய நியாயத்தை எடுத்து சொல்வதற்கு, உங்கள் திறமையை எடுத்து காண்பிப்பதற்கு, உறவுகளில் இருந்த பகைகளை சமாளிப்பதற்கு, சரி செய்வதற்கு ஏற்ற மாதம். உங்கள் தொழிலில் வந்து ஒரு தவறு செஞ்சிருந்தீங்க, உங்களை தவறாக சித்தரித்து விட்டார்கள் என்றால் அவர்களிடம் சென்று உங்களுடைய சுய விளக்கத்தை சொல்லி உங்களை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்னா அது வந்து இந்த ஆடி மாதம் தான். அதனால் துலா ராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதத்தில் அருகில் உள்ள அம்மன் வழிபாட்டை செய்யுங்க. உங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் வந்து 2 கோவில் இருக்குங்க. ஒன்று அம்மன் கோயில், மாரியம்மனாக காளியம்மனாக செல்லியம்மனாக இப்படியாக அம்மன் கோயில் இருக்கும். இன்னொன்று வந்து விநாயகர் கோயில் இருக்கும். விநாயகர் வம்பு வழக்கம் இல்லாமல் உறவுகளோடு பின்னி பிணைந்து மக்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக விநாயகர் கோயிலும், அதே போல் நோய் தொற்று இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் மக்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக அம்மன் கோயிலும் எல்லா ஊர்லேயும் இருக்கும். தனித்தனி பகுதியாக கூட இருக்கும், ஒரு ஊர்லேயே 4 இடம் இருக்கும் அப்படின்னு கூட இருக்கும். அவரவர்கள் வாழும் பகுதிக்கு தகுந்த மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அதனால் அருகில் உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு சென்று துலாம் ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்தில் தண்ணி மொண்டு அம்மனுக்கு ஊற்றி ஒரு எலுமிச்சம்பழ மாலை போட்டு உங்களால் இயன்ற ஒரு வஸ்திரத்தை சாத்தி ஒரு அர்ச்சனை செய்து வணங்கி கொண்டால் இந்த மாதம் பல இன்னல்கள் தீர்த்து உங்களுடைய தொழிலில் இருந்த கெட்ட பெயர்களை சரி செய்து வருங்காலத்தில் வெற்றி பெறுவதற்கான அடித்தளத்தை அமைத்து கொள்ள ஒரு ஏற்ற மாதம். அதே போல் 11ஆம் இடத்துல ஆடி மாதம் 16ஆம் தேதியில் சுக்கர பகவான் உங்கள் ராசியாதிபதி பகை பெறுவார். அந்த நேரத்தில் இந்த வாகன திருத்தம் செய்து கொள்ளலாம், வாகனத்தை புதுமையாக மாற்றிக்கொள்ளலாம், கணவன் மனைவி ஒற்றுமையை பலப்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி வாகன குறைபாடு உள்ளவர்கள், வாகன தொழிலில் இருப்பவர்கள், வாகன சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள், ஆட்டோமொபைல் துறை சார்ந்தவர்கள் துலாம் ராசிக்காரர்களாக இருந்தால் அவர்கள் இந்த ஆடி மாதத்தில் பல குறைகளை சரி செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் துலாம் ராசிக்காரர்கள் அவர்கள் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று மாரியம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் தண்ணீர் ஊற்றி கங்காபிஷேகம் செய்து எலுமிச்சம்பழ மாலை போட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து பல தொல்லைகளை தந்து கொண்டிருந்த சூரிய பகவான் 9ஆம் இடத்தில் அமரப் போகிறார். 9ஆம் இடத்தில் அமர்ந்து பகை பெறும்போது பகைப்பற்றதால் சில கஷ்டங்கள் இருந்தாலும் 8ஆம் இடத்தில் இருந்த தொல்லைகள் நீங்கும், அரசாங்க வழியில் இருந்த சில பிணக்குகள் நீங்கும், சில உறவுகளோடு இருந்த சந்தோஷங்கள் பெருகக்கூடிய மாதம், கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படுத்திக்கக்கூடிய மாதம். அதே போல் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் வந்து சில வாசல்கள் திறந்திருக்கும், ஒரு வேலைக்கு போகிறதோ ஒரு படிப்புக்கு போகிறதோ ஒரு தொழிலை கற்றுக்கிறதோ ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைப்பதோ எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளில் சில இடையூறுகள் வந்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. விருச்சிகராசினா கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை செய்யுங்க. இந்த அம்மன் வழிபாட்டிலேயே நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் விருச்சிகராசியாக இருந்தால் கண்டிப்பாக பழமுதிர் சோலை போயிடுங்க. அங்கே வந்து ராக்காய் அம்மன் இருப்பாங்க. இந்த ராக்காய் அம்மன் அங்கேருந்து கீழே வந்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை முருகன் இருப்பார், கீழே கல்லழகர் இருப்பார். அம்மன் முருகன் பெருமாள் மூன்றுமே ஒரு சேர தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் வந்து பழமுதிர்ச்சோலை. அதேமாதிரி அழகர் மலை, அங்கேயே 18ஆம் படி கருப்பு இருப்பாங்க. இந்த ஆடி அமாவாசையிலேயோ இல்லை பௌர்ணமியிலேயோ இல்லை ஒரு வெள்ளிக்கிழமையோ இல்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ நீங்கள் மதுரை சென்று ராக்காய் அம்மனை வழிபடும் போது உங்களுக்கு குருமங்களா யோகத்தில் 7ஆம் இடத்தில் செவ்வாயோடு குரு பகவான் சேர்ந்து கொடுக்கக்கூடிய லாபத்தை முழுமையாக அடைய முடியும். அதே போல 9ஆம் இடத்தில் அமர்ந்து சூரிய பகவான் பகை பெற்று மறைமுகமாக பல லாபங்களை கொடுப்பதையும் அடைய முடியும்.
இப்படியாக பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை மறைமுகமாக பெற்று வெற்றி காணக்கூடிய அற்புதமான மாதம் தான் ஆடி மாதம். விருச்சகராசிக்காரர்களுக்கு ராக்காயம்மனை வழிபட்டு வளமாக வாழ வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரை ஏழில் இருந்த சூரிய பகவான் எட்டில் பகை பெறுகிறார். அதனால் கடந்த மாதங்களில் மறைமுகமாக வாழ்க்கை துணையால் லாபம் இருந்தால் இந்த மாதத்தில் வாழ்க்கை துணையால் மிகப்பெரிய லாபம் ஒன்றும் இருக்காது. அதே சமயத்தில் சில வாக்குவாதங்களும் சில கருத்து முரண்பாடுகளும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டி சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் செவ்வாய் குரு சேர்க்கை இருக்கிறதால வேலை விஷயமாக சில கஷ்டங்களும் சில குறைபாடுகளும் இருந்தாலும் நான்காம் இடத்தில் இந்த ராகு பகவான் வருங்காலத்தில் விலகப் போறார். அதனால் வந்து நோய் தீர்க்கக்கூடிய மாதம், நோய்க்காக மருத்துவம் செய்து கொள்ளக்கூடிய மாதம், உணவு விஷயமாக கவனம் செலுத்தி வெற்றி காணக்கூடிய மாதம், அதே போல பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்தக்கூடிய மாதம். சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய ராசியில் சூரிய பகவான் பகை பெறக்கூடிய இந்த நாள் தாய் வழி உறவில் சில சிக்கல்களும் தாயாரோட உடல்நல பாதிப்பும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் சரி செய்து கொள்ளக்கூடிய மாதம். தாயாரோட உடல்நிலை கவனம் செலுத்தணும். அதே போல வேலை விஷயமாக புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் புதிய அலுவலகத்துக்கு சென்று சேர்வதற்கும் ஏற்ற மாதமாக இருக்கிறது இந்த மாதம். ஆடி மாதம் 16ஆம் தேதி சூரிய பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் அமரும் போது பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். அதனால இந்த மாதம் இறுதியில் புதிய வேலைகள் கிடைப்பதற்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கு திருமணம் கைகூடாத தனுசு ராசி சனி வக்ரக்காரர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கு ஏற்ற மாதமாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக்கணும். நீங்கள் தனுசு ராசியாக இருந்தால் சமயபுரம் சென்று புதிய மாரியம்மன் கோயில் வழிபட்டு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் எலுமிச்சை பழம் மாலை போட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளும் போது இந்த மாதம் சமயபுரம் மாரியம்மன் அருளால் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு சூரிய பகவான் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு நகர்கிறார். அவரோடு புதன் பகவானும் இருக்கிறார், சுக்கர பகவானும் இருக்கிறார். அனைவரும் சேர்ந்து வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். மகர ராசியா இருக்கிறேன், சனி பகவான் வக்ரமா இருக்காரு, திருமணம் கைகூடல பல ஆண்டுகளாக, இப்ப திருமணம் கைகூடிடும். அதே மாதிரி வேலையே நினைச்ச வேலை கிடைக்கல, இப்ப வேலை கிடைச்சிடும். அதே மாதிரி புதிய வேலையில் மேல அதிகாரிகளால் அழுத்தங்கள் இருக்கு, ரொம்ப என்ன வேலை விடுறாங்க, கஷ்டமா இருக்கு அப்படின்னா இப்ப அவர்களெல்லாம் சமாளித்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நீ மகர ராசியா இருக்கீங்களா, நேரா கிளம்புங்க, கன்னியாகுமரி போங்க. கன்னியாகுமரி கடலை பார்த்து வணங்கி விட்டு குமரி அம்மனை வழிபடுங்க. கன்னியாகுமரி குமரி அம்மனை வழிபடும் போது நீண்ட நாட்களாக நிறைவேறாத பல ஆசைகள் நிறைவேறக்கூடிய மாதம். இன்னைக்கு இருக்கிற ஆசை இல்லை, ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகுது, 40 வயசை தொட்டுட்டேன், இப்ப கல்யாணம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே போல நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான மாதம். நீங்க மகர ராசியாக இருந்தா கண்டிப்பாக குமரி அம்மனை வழிபடும் போது இந்த மாதம் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களே, கும்பராசியை பொறுத்தவரை ஐந்தாம் இடத்தில் இருந்த சூரிய பகவான் ஆறாம் இடத்துக்கு நகர்கிறார். ஆறாம் இடத்துக்கு நகர்வது அவ்வளவு சிறப்பா இருக்கும். நீண்ட நாட்களாக கடன் தொல்லை இருந்தவர்கள் கும்பராசியாக இருந்தால் கடன் தொல்லைக்காக இடத்தை விற்று கூட கடனை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாதமாக இருக்கும். பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய மாதமாக இருக்கும். முன்னேற்பாடாக பல வெற்றி வாய்ப்புகள் கைகூடக்கூடிய மாதமாக இருக்கும். உணவு விஷயமாக கவனம் செலுத்தி வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். அதே சமயத்துல பல பழைய பிரச்சனைகள் தலை தூக்கி உங்களை அவமானப்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க கும்பராசியா இருக்கீங்களா, சோட்டானிகரை பகவதி அம்மனு மனசு நினைச்சுக்கோங்க. என்ற அம்மையை சோட்டானிகரை பகவதி அம்மை என்று சொல்லி கொண்டு ஆடி மாதத்தில் எந்த ஒரு மாரியம்மனை வழிபட்டாலும் அவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான வாய்ப்புகளை கொடுத்து வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் கும்பராசியாக இருக்கும் பட்சத்தில் எந்த மாரியம்மன் கோயிலுக்கு வேணாலும் சென்று அங்கே பகவதியாக மாரியம்மனை வழிபடும் போது ஜென்ம சனி காலத்தில் சனி வக்ரமாகி பல யோகங்களை தர பகவதி அம்மன் அருள்வாளிப்பால். அனைவரும் பகவதி அம்மனை வழிபட்டு ஜென்ம சனி காலத்திலும் நலமாக வாழ வாழ்த்துக்கள். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பான மாதம். மீனராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் பகை பெற்று அமர்கிறார், சந்திரன் மணியேறி அமர்கிறார். அங்கே ஏற்கனவே புதன் இருக்கிறார், சுக்கரன் இருக்கிறார். சுக்கர பகவான் ஆடி மாதம் 16ஆம் தேதி உங்களுக்கு ஆறாம் இடத்தை நோக்கி நகர்வார். ஐந்தாம் இடத்தில் இருக்கும் போதே புதிய வாய்ப்புகள், புதிய ஆடை ஆபரணம், புதிய ஒரு நல்ல செய்தி, புதிய உணவு முறைகள், புதிய தொழில், நீண்ட நாட்களாக சந்திக்காத உறவுகளை சந்திப்பது,
நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பது, ஏழர சனியிலே எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நீங்கள் மீன ராசியாக இருந்தால் பெரம்பலூர் அருகே மதுரகாளி அம்மன், இந்த மதுரகாளி அம்மனுக்கு ஒரு சக்தி உண்டு. செய்வினை கோளாறை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். எனக்கு யாராவது செய்வனை வச்சுட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நேராக சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் பெரம்பலூர் பக்கத்தில் நேராக அவங்கள போய் பாருங்கள். அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை தான் கோயில் திறந்துருக்கும். அங்கே போய் பார்த்தா அம்மாவுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி போட்டுட்டு சூளத்தில் வந்து எலுமிச்சம்பழத்தை குத்திட்டு வந்தீங்கன்னா செய்வினை கோளாறு என்பது நீங்கிவிடும். செய்வினை கோளாறுக்காக நான் போய் அதை எடுக்கிறேன் வைக்கிறேன்லாம் போகக்கூடாது. எனக்கு யாராவது செய்வினை வச்ச மாதிரி தெரியுதுப்பா, யாராவது தீங்கு செய்கிறாங்க அப்படின்னு போய் நேராக சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மனுக்கு சூளத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் குத்திட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு தீங்கு செய்தவர்களுக்கே அது தீங்காக முடியும், உங்களுக்கு அது வராது. அந்த சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மனை மனதில் நினைத்து கொண்டு அவளை வழிபட்டு அவள் மூலியமாக உங்களுக்கு ஜென்மத்திலே இருக்க ராகு பகவான், மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குருமங்களாயகத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் சேர்க்கை, ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் பகை பெற்று புதன் பகவான் சுக்கிரமோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான மாதத்தில் பல வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை அமைத்து தருவார். அனைவரும் சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் அருளை பெற்று மீன ராசிக்காரர்கள் வளமாக வாழ வாழ்த்துக்கள். இந்த பதிவில் ஆடி மாத பலன்கள் அவற்றை நேயர்கள் முழுமையாக பயன்படுத்தி பிப்ளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, உறவுக்காரர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.